வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் பனைமர சிறப்பு இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பனைமரம்னா எப்படி இருக்கும், பனைமரத்திலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும், இதெல்லாம் தெரியும் இல்லையா? பாருங்களேன், இங்க படம் கூட தரப்பட்டிருக்கு. ரெண்டு பனைமரங்கள் இருக்கு. இங்க பனை ஓலைகளால ஒருத்தர் கூரை வேந்துகிட்டு இருக்கார். பனை விசிறிய வச்சு ஒரு பாட்டி பதநீர் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பையன் பனங்காய் வண்டிய ஓட்டிக்கிட்டு போறான். பாத்தீங்களா, இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். அழகன் என்ன கேக்குறான் பாருங்க, தாத்தா தாத்தா இது என்ன பழம்? தாத்தா சொல்றாரு, இதுவா, இதுதான் பனம்பழம். வண்ணமயில் என்ன சொல்றா, இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா அப்படின்னு கேக்குறா. தாத்தா சொல்றாரு, தின்னலாம், வண்ணமயில் மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கது அப்படின்னு சொல்றாரு. அழகன் சொல்றான், இந்த பனம்பழத்தை பத்தி தெரிந்து கொள்ள அவளாக உள்ளது தாத்தா அப்படி கேக்குறான். உடனே தாத்தா, சொல்கிறேன் தம்பி, பனம்பழம் பனை மரத்தில் காய்த்தும் பழுக்கும். பனை மரம் நீண்டு வளரக்கூடியது. இது வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சைமட்டை, சாரை ஓலை, குருத்தோலை என்று 12 உறுப்புகளை உடைய மரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. கற்பகதரு அப்படின்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லையா? கற்பக தருன்னா என்னன்னா, இது ஒரு தேவலோகத்து மரம். மாணவர்களே, நம்ம காவியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரியான நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல்களில் வரக்கூடிய ஒரு தேவலோகத்து மரம். இந்த மரத்துடைய சிறப்பு என்னன்னா, இந்த மரத்துக்கிட்ட போய் யாராவது ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே அந்த மரம் தரும். அந்த மாதிரியான ஒரு தேவலோகத்து மரம் தான் கற்பகதரு. நம்ம பூலோகத்துல, அதாவது பூமியில பனை மரத்தை கற்பகதரு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன பொருள் இங்க? எப்படி கற்பகதரு மரம் கேட்டதெல்லாம் கொடுக்குதோ, அதே போல நம்ம பனை மரமும் நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்குது. அதனாலதான் பனை மரத்தை கற்பகதரு அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றாங்க. பாருங்க மாணவர்களே, 12 உறுப்புகள் இருக்கா பனை மரத்துல. இந்த பக்கத்துல பாருங்க என்னென்ன தரப்பட்டிருக்கு. பனம்பழம் காட்டப்பட்டிருக்கு, நுங்கு இருக்கு, பனை ஓலையால் வேயப்பட்ட கூடை இருக்கு, ஓலைச்சுவடி இருக்கு, பனங்கற்கண்டு இருக்கு. அப்பா எத்தனை இருக்கு இல்ல? இந்த பனை மரத்துல 12 பகுதிகளும் உபயோகமா இருக்குது. அதனாலதான் கற்பகத்தரு அப்படின்னு நாம பனை மரத்தை சொல்றோம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. வேர் பகுதின்னா நமக்கு தெரியும், தூர் பகுதின்னா அடியில இருக்கிற பனை மர பகுதி, அடிமரம். ஓலைன்னா நமக்கு தெரியும், பனை ஓலை. சில்லாட்டைனா அந்த நார் மாதிரி இருக்கிற பாகம். பாலைப்பீலினா அந்த தென்னை மரத்துல பாலை விடும், அதான் பாலைப்பீலி. பனங்காய்னா பனங்காய் நுங்கு சாப்பிடுறோம் இல்லையா, அதுதான் இந்த காட்டப்பட்டிருக்கு பாருங்க, அதுதான் பனங்காய். பச்சை மட்டைனா காயறதுக்கு முன்னாடி ஓலையை தாங்கி நிற்கும் இல்லையா, அந்த மட்டை பச்சை மட்டை. சாரை ஓலைனா நல்லா முற்றிய ஓலை. குருத்தோலைனா இளம் ஓலை. இந்த மாதிரி 12 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வண்ணமயில் என்ன சொல்றா பாருங்களேன், ஆஹா, பனை மரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா, நான் நுங்கு மட்டுமே உண்டுள்ளேன், இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன் அப்படின்னு கேக்குறா. தாத்தா சொல்றாரு, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும், கைவினை பொருட்கள் செய்யவும், கூரை வேயவும் பயன்படுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும், கற்கண்டாகவும், கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது.
மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. நமக்கு நுங்கு தெரியும், பனங்கிழங்கு தெரியும், அப்புறம் ஓலைய வச்சு கூடைகள் முடையலாம், கூரை வேயலாம். அப்புறம் பனஞ்சாறுல இருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க, பதநீர் தயாரிக்கலாம். அந்த சார பனம் கற்கண்ட மாத்தலாம், கருப்பட்டியாகவும் உருவாக்கலாம். இதெல்லாம் நமக்கு நிறைந்த பயனை தரக்கூடியது. பனைமரம் புயல் வந்தா கூட சாய்ந்து விழாது, வலிமையான மரம். அழகன் இத்தனை பயன்மிக்கதா பனை அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறான். தாத்தா சொல்றாரு, ஆமா அழகா, அது மட்டுமல்ல நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனையோலை சுவடிகள் தான். நம்ம அந்த காலத்துல நமக்கு கையேடு, நோட்டு, புத்தகம், பேனா இதெல்லாம் இல்லை இல்லையா? அந்த காலத்துல பனை ஓலையை பறித்து அதை பதப்படுத்தி அதில் தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதின பல காவியங்கள், காப்பியங்கள், செய்திகள் எல்லாம் நமக்கு இப்போ தமிழின் வளர்ச்சிக்கு மிகுந்த உபயோகமா இருக்கு. பனை ஓலையே இல்லன்னா அவங்க எதுல எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்புறம் பாருங்க, வண்ணமயில் சொல்றா, அப்படியா? தாத்தா சொல்றாரு, பனை மரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. பூமிக்குள்ள நீர் மட்டம் ரொம்ப ஆழமா போச்சுன்னா நமக்கு வறட்சி ஆயிடும் இல்லையா? அத மேலே கொண்டு வந்து நிலத்தை வளத்தோடு வைக்கிறதுக்கு நமக்கு பனைமரம் உதவுகிறது. பனை வேர் வந்து அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது மாணவர்களே. அடுத்து அழகன் என்ன சொல்றான் பாருங்க. அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு கேக்குறான். தாத்தா சொல்றாரு, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம். பாத்தீங்களா, எத்தனை செய்யலாம் பாருங்க. பனங்காய் வண்டி முன்பக்கத்துல கொடுக்கப்பட்ட படத்துல இருக்கா, பனை ஓலை காற்றாடி இது இங்கு காட்டப்பட்டிருக்கு பாருங்க, விசிறியும் காட்டப்பட்டிருக்கு, சில கைவினை பொருள்களும் முன்பக்கத்தில் காட்டப்பட்டது பாத்தீங்களா. இதையெல்லாம் செய்து நாம விளையாடலாம். வண்ணமயில் என்ன கேக்குறா பாருங்க, இத்தகு பயன்மிகு பனை மரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடியவில்லையே தாத்தா. நியாயமான கேள்வி இல்ல மாணவர்களே? நிறைய இல்ல இப்பெல்லாம். அப்ப தாத்தா சொல்றாரு, நன்றாக கேட்டாயம்மா, சொல்கிறேன் கேளுங்கள். தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனை மரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. அதனால் அந்த மரத்தை சார்ந்திருக்கும் பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. விறகு மாதிரி உபயோகிக்கிறாங்க மன்னர்களே பனை மரத்தை வெட்டி. இப்படி வெட்டி வெட்டி போட்டுட்டா பனை மரமே இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? பனை மரத்துலதான் சில பறவைகள் வந்து தங்கும். பனங்காடை, பனை உழவரான் இந்த பறவைகள்லாம், அந்த பறவைகள் என்ன பண்ணும் இல்லையா? பறவைகள் இல்லைன்னா நாமளும் இல்லை இல்லையா? அதனால பனை மரம் வெட்டப்படுவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். பனை மரத்தை நாம் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கலாம் வாங்களே பார்க்கலாம். அழகன் கேக்குறான், பனை மரத்தை பற்றிய பல அரிய செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா. தாத்தா சொல்றாரு, அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டு விடாதீர்கள். பனையின் சிறப்பை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் அப்படி கேக்குறாரு. ரெண்டு பேரும் சொல்றாங்க, கட்டாயம் கூறுவோம் தாத்தா அப்படிங்கிறாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே, தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். பாத்தீங்களா மாணவர்களே, நம்மளுடைய தமிழ்நாட்டின் மரம் எது? பனை மரம். பல பயன்களை தரக்கூடிய இந்த பனை மரத்தை நாம் வளர்க்க வேண்டும் மாணவர்களே. எப்படி வளர்க்கலாம்? அதனுடைய கொட்டைகளை ஆறு, குளம், விளைநிலங்கள் இந்த இடத்துல எல்லாம் போட்டு வச்சா அந்த விதைகள் முளைத்து பனை மரமாக உருவாகும். ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, அப்படியே செய்வோம், பனை மரம் காப்போம், பயன் பல பெறுவோம். மிக்க நன்றி தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, மகிழ்ச்சி குழந்தைகளே சென்று வாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார்.
அடுத்து பாருங்க தமிழக அரசு சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இத கட்டாய தெரிஞ்சுக்கணும். நம்ம சின்னம் பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு அரசு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கீழே வாய்மையே வெல்லும். தமிழக அரசின் சின்னம் எது அப்படின்னு கேட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தமிழக அரசின் பாடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இல்லையா. பள்ளி இறை வழிபாட்டுல நாம இந்த பாடல் பாடுவோம் இல்லையா, மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதிய பாடல். இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அடுத்தது தமிழ்நாட்டின் நடனம் எது அப்படின்னு கேட்டா பரதநாட்டியம் அப்படின்னு நீங்க சொல்லணும். பாருங்க இங்க ஒருத்தங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க பாருங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் பறவை எது அப்படின்னு கேட்டா மரகத புறா அப்படின்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த புறா. தமிழ்நாட்டின் மலர் செங்காந்த மலர், சிவப்பு வண்ணத்துல இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டின் மரம் நமக்கு நல்லா தெரியும், இப்பதான் படிச்சோம் தாத்தா சொன்னார் இல்லையா, பனை மரம். தமிழ்நாட்டின் விளையாட்டு கபடி. அடுத்து பாருங்க மரம் வளர்ப்பதனால் நாம் பெறும் பயன்கள் குறித்து கலந்துரையாடுக. வாங்க பேசலாம்ல கொடுத்திருக்காங்க. மரம் வளர்க்கறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு இல்லையா மாணவர்களே. மழை பொழிவதற்கு மரம் தான் காரணம். மரங்கள் தான் ஒளி சேர்க்கை செய்து உணவு தயாரிக்குது, நமக்கு உயிர் வலியை தருகுது. உயிர் வலினா வலினா காற்று, உயிர் வலினா ஆக்சிஜன் பிராணவாயு, இதை கொடுக்குது. பூக்களை கொடுக்குது, கனிகளை கொடுக்குது, காய்களை கொடுக்குது, நிழலை தருது, உணவு கொடுக்குது. மரத்தினால் பல மர சாமான்களை நாம் செய்கிறோம், அந்த சாமான்கள் தினசரி வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. மரங்களை வளர்க்கறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் தான். மரம் தான் மழை வருவதற்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. நமக்கு மழை ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால கட்டாயம் நாம் மரம் வளர்க்க வேண்டும். பறவைகள் வாழ்வதற்கும் மரம் மிகவும் முக்கியம். பறவைகள் இல்லையேல் மனிதர்கள் இல்லை, அதனால் பறவைகள் வாழ மரம் வேண்டும். அதனால் நாம் மரத்தை கட்டாயம் நட வேண்டும், வளர்க்க வேண்டும். அடுத்து பாருங்க சிந்திக்கலாமா கொடுத்திருக்காங்களே, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. சொன்னது யாரு, நம்ம ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். பாத்தீங்களா, கிளி வளர்த்தாரா ஓடி போச்சான் பறந்து போச்சான், அணிலும் அதே மாதிரி போயிடுச்சான். ஆனா அவர் மரம் வளர்த்த உடனே கிளி வந்து மரத்துல உட்கார்ந்துக்குச்சு, அணிலும் மரத்துக்கு வந்துடுச்சு. அதனால மரம் வளர்க்கணும் மாணவர்களே. அடுத்து பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் தரப்பட்டிருக்கு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. ஒன்று, வல்லமை என்ற சொல்லின் பொருள் டேஷ். சரியான விடை வல்லிமை. இரண்டு, உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ். சரியான விடை தாழ. மூன்று, விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ். சரியான விடை எழுந்து. அடுத்தது நான்கு, கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரியான விடை கரை குட்டல் ஓரம், கரையோரம். அடுத்தது ஐந்து, அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். சரியான விடை அங்கு குட்டல் எல்லாம். அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக, சாலை ஓரம் சாலை குட்டல் ஓரம், குறுத்தோலை குறுத்து குட்டல் ஓலை குறுத்தோலை. அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை. நுங்கு பனங்கிழங்கு பனம்பழம் பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவை பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் ஆகும். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது. சிறுவர்கள் விளையாடும் பனங்காய் வண்டி பனவோலை காற்றாடி பொம்மைகள் போன்றவைகள் செய்வதற்கு பனைமரம் உதவுகிறது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம். பனங்கொட்டைகளை சேகரித்து
குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். மேலும் எரிபொருளுக்காக பனைமரத்தை வெட்டக்கூடாது. இவ்வழிகளில் பனைமரத்தை நாம் பாதுகாக்கலாம். அடுத்தது நான்காவது கேள்வி. பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக. நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவை உணவாக பயன்படுகின்றன. கூரை வேயவும், கூடைகள் செய்யவும், கைவினை பொருட்கள் செய்யவும் பனையோலைகள் பயன்படுகின்றன. அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் பனையோலையில் தான் எழுதப்பட்டன. நிலத்தடி நீர்மட்டம் உயர பனைமரவே பயன்படுகிறது. பனங்காய் வண்டி, பனையோலை காத்தாடி, விசிறி, பொம்மைகள் போன்றவைகள் செய்ய பனைமரம் பயன்படுகிறது. இங்க பாருங்க, உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருள்களை பட்டியலிடுக. ஒரு அழகான மரம் கொடுத்திருக்காங்க, அந்த மரத்துக்குள்ளேயே நாம இதையெல்லாம் எழுதணும். எழுதுவோமா? கட்டில், மேசை, நாற்காலி, கதவு, ஜன்னல், ஏணி, ஊஞ்சல், மத்து, சாய்வு மேசை, முக்காலி, உலக்கை, மரக்குதிரை. அடுத்து பாருங்க, இணைந்து செய்வோம். சொற்களுக்கு உரிய படங்களை பொருத்துக. மாணவர்களே, இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. அதாவது ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா அதற்கு ஒரு பொருள் இருக்கும். முதல்ல பாருங்களேன், ஆ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆ அப்படின்னா பசு என்று பொருள். நம்ம ஆவின் பால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் ஆவின் பால் அப்படின்னு சொல்றோம்? ஆ அப்படின்னா பசு, பசுவின் பால், அதத்தான் நாம ஆவின் பால் அப்படின்னு சொல்றோம். ஆ என்றால் என்ன? பசு. அதனோட பொறுத்துங்க. அடுத்து பாருங்க, கை. கைனா நமக்கு நல்லா தெரியும், அதை கொண்டு போய் கையோடு பொருத்திடலாம். பூ, இதையும் பூவோடு பொருத்தலாம். நா, நாவென்றால் நாக்கு, நாக்கோடு பொருத்துங்க. ஈ என்றால் அதை ஈயோடு பொருத்துங்க. கா என்றால் என்ன? கா என்றால் சோலை என்று பொருள். மாணவர்களே, நாம பூங்கா அப்படி சொல்றோம் இல்லையா? பூங்கானா என்ன? பூஞ்சோலை, அததான் நாம பூங்கா அப்படின்னு சொல்றோம். அந்த கா என்ற இடத்துல சோலை அப்படி போட்டு பாருங்களேன், பூஞ்சோலைன்னு வரும். கா என்றால் சோலை என்பது பொருள். அதனோட பொறுத்துங்க. அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடு. ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுக. அவங்க பாருங்க, புத்தகத்துல என்ன தரப்பட்டிருக்கு? நிலவு கொடுத்திருக்காங்களா? நிலவு என்றாலும், மதி என்றாலும், திங்கள் என்றாலும், சந்திரன் என்றாலும் ஒன்றுதான். அதை வட்டம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு நாம வட்டம் போடலாமா? அம்மா என்றாலும், அன்னை என்றாலும், தாய் என்றாலும், மாதா என்றாலும் ஒன்றுதான். வட்டம் போட்டுடுங்க. அடுத்து மகுடம். மகுடம் என்றாலும், மணிமுடி என்றாலும், கிரீடம் என்றாலும் ஒன்றுதான். அதை வட்டம் போட்டுடுங்க. மகுடம் ஒரே அணிகலன் மாணவர்களே, ஆனால் மகுடத்தின் பொருள் அணிகலன் அல்ல, சரியா? அணிகலன்னா நம்ம எந்த உறுப்புக்கும் நம்ம அணிகின்ற ஆபரணங்களை அணிகலன் சொல்லலாம். ஆனா மகுடம்னா மணிமுடி, கிரீடம், இது ரெண்டு தான் வரும். ஆனா கிரீடம் என்பது ஒரு அணிகலன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து பாருங்க, திரள் கொடுத்திருக்காங்க. திரள் என்றாலும், கூட்டம் என்றாலும், நெருக்கம் என்றாலும், கும்பல் என்றாலும் ஒன்றுதான். வட்டம் போடுங்க. அடுத்து பாருங்க, மாதிரி செயல் திட்டம் தரப்பட்டிருக்கு. ஒரு செயலை செய்யணும்னா நாம அதை திட்டம் போடணும். அதுக்கு முதல்ல செயல் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அதை எப்படி செய்யணும்னு திட்டமிடணும். அப்புறம் திட்டமிட்டபடி செயல்படுத்தணும். செயல்படுத்திய பிற்பாடு எப்படி அந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு மதிப்பீடு செய்யணும். அததான் இங்கு கொடுத்திருக்காங்க. இதை படிச்சு பாருங்க. இந்த மாதிரி செயல் திட்டத்தை விரிவா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, கலையும் கைவண்ணமும் கொடுத்திருக்காங்க. பனை ஓலைய வச்சு ஒரு பாய் தயாரிக்கிறாங்க பாருங்களேன். பனை ஓலையை எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிற அந்த தண்டை நாம வெட்டி வெளியில போட்டுடலாம். மீதி இருக்கிற ஓலைய பட்டைகள் பட்டைகளா நீளமா அழுத்தி வச்சிடணும். அப்புறம் வரிசையா வைத்த பிற்பாடு வேறு ஒரு ஓலையை எடுத்து நம்ம வரிசையா வைத்த பனை ஓலையில் மேலும் கீழும் உள்ளிட்டு வெளிவாங்கி
போடணும். முனைகளை நாம மடித்து சொருகிடணும். இப்படி சொருகும் பொழுது பனை ஓலைப்பாய் நமக்கு தயாராக கிடைக்கும். இங்க பாருங்க, அழகான பனை ஓலைப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, செயல் திட்டம் கொடுத்திருக்காங்க. பனை ஓலைகளை கொண்டு காற்றாடி, விசிறி, பொம்மைகள், பெட்டிகள் போன்ற பொருட்களை செய்து வருக. இத நீங்க அழகா செய்யலாம் மாணவர்களே, முயற்சி பண்ணுங்க. சரி மாணவர்களே, இன்று நாம் பனைமர சிறப்பு என்ற பாடத்தை பார்த்தோம், படித்தோம். பின்பக்கம் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் அனைத்தையும் முடித்தோம். வேறு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாபாய்.